இன்னொன்னு மறந்துட்டேன். நல்ல சித்திரை மாசம், நல்ல அக்னி நட்சத்திரம், பயங்கரமா தைக்குது, வெயில் பயங்கரமா இருக்கு. சார்ட்ட சொன்ன, சார் வெயில் தகிக்குது சார்னு. அதிர்ஷ்டான சாவியேடு அப்படின்னு இடத்துல அப்போ ஒரு நந்தியாவட்டம் இருக்கு. அதில் போய் குடத்தில் அந்த குடம் வந்து 20 லிட்டர் பிடிக்கும். அதில் கொண்டு வந்து ஜலத்தை கொட்டு சார், கிட்ட கீழே குனிஞ்சு உட்காந்துட்டு தண்ணியை கொண்டு கொட்டின்னு என்ன. ஒரு குறிப்பிட்ட இடம் எங்கள் காவேரி பக்கத்தில், காவேரி ஓடுது, அது பக்கத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது, எங்கள் தெருவில் மட்டும் முழங்கா மட்டும் மழைனா பேய் மழை, வேறு எங்கேயும் மழையே இல்லை. ஆனால் சார் தான் பெய்ய வச்சாருன்னு சொல்லவும் இல்லை. அதுமாதிரி சார் வந்து அந்த அதிஷ்டானத்தை வந்து தன்னைத்தானே 3 நடை சுற்றிப்பா, பரமேஸ்வரனால துண்டை இடுப்புக்கு பிடிச்சிப்பா, ஒரு 3 சுற்று சுற்றுவா, அப்படி பிடிப்பு 3 நடை போடுவா, அவ்வளோதான். நமஸ்காரம் பண்ணிலாம் பார்த்ததில்ல, கோயிலுக்கு போய் பார்த்தது கிடையாது. ஆனால் டெய்லி வாக்கிங் போவா முதல்லலாம். அதுமாரி நான் வந்து கரெக்டாக வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 8:30 தான் எழுந்திருப்பேன். ஒரு நாள் என்ன பண்ணால், சாரோட ரூமில் மக்கில் வந்து 2 மக்கு இருக்கும், ஒரு சேப்பு மக்கு, ஒரு பச்சை மக்கு. பச்சை மக்கு வந்து மூஞ்சி அலம்பிக்க, சேப்பு மக்கு சமயத்தில் யூரின் வந்தால் அதில் போய் வைக்கிற. 3 நாளைக்கு அதை பெத்தில் எடுக்காமே வச்சுட்டோம், அப்படியே இருந்தது. சார் கூப்பிட்டு இந்த யூரியனை கொண்டு கொட்டிட்டு வா அப்படின்னு. நான் அப்படி கொண்டு போய் கொட்டிட்டு, யூரின் கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதை ஸ்லோ பண்ணி வச்சுருப்போம். பல் தேய்க்கிறதுக்கு அப்படின்னா மட்டமாலாம் கிடையாது, இது ஹைட்டாக இருக்கும், இப்படி டேப்பராக இருக்கணும், இந்த ஜலம் அந்த கரெக்டாக அந்த தென்னை மரத்துக்கு கீழே போகும். மூத்திரம் கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம், அங்கே தான் கொண்டு கொட்டணும். நான் என்ன பண்ண, போய் வீட்டில் போய் எல்லாத்தையும் அலம்பி சோப் போட்டு அலம்பி கொண்டு வந்து வச்சேன். சார் கேட்டார், உனக்கு அருகலப்பா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா சார், போட்டு சோப்பெலாம் போட்டு அலம்பி கொண்டு வந்து வச்சுட்டேன் சார்ண்ணா, இன்னையிலேருந்து நீ தான் மூத்திரம் எடுக்கணும் அப்படின்னா. அதேமாரி எனக்கு எனக்கு வந்து 12 டெய்லி சினிமா பார்க்கணும், டெய்லி தண்ணி குடிக்க மாட்டார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், எப்படி யூரின் மட்டும், யூரின்னா ஒரு இவ்வளோ வரும். ரொம்ப காஃபி குடிப்பா, காலையில் ஒரு காஃபி கட்டாயமாக உண்டு, மத்தியானம் 3 மணிக்கு ஒரு காஃபி உண்டு, கண்டிப்பாக உண்டு, குடிப்பா. சார் வந்து அதிஷ்டானத்தில் ஸ்நானம் பண்ணி வைக்கிறப்ப தலையில் வந்து ஒரு சிண்டுவரல் மொத்தத்துக்கு ஒரு முடிச்சு இருக்கும், ஒரு 1000 முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அதில் என்னது, அது முடிய தலை முடிய சத மாதிரி கும்பத மாதிரி. ஓ, இது என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டேன். தெரில சார் நான். சார் முடி அப்படியே விலக்கி இதை பாரு அப்படின்னு பார்த்தேன். இதுதான் பிரம்ம ரகசியம் அப்படின்னு சொன்னான். அதில் வந்து ஒரு 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 1000 முடிச்சிருக்கும், அதில் முடிச்சு 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 முடிச்சா இருந்தது. இதை வந்து உங்கள் கையால் தலையில் தட்டுன்னு சொன்னான். நான் வந்து சார் தலையில் எப்படி தட்டுறதுன்னு பயந்துட்டு லேசாக எப்படி லேசாக வச்சேன். இன்னும் நீ தட்டுறது ரோட்டில் போகிறவன் கேட்குற மாதிரி தட்டணும், 2 தட்டு, ஒரு தட்டு தட்டுன்னா, ஒரு தட்டு கொஞ்சம் வேகமாக தட்டினேன், 100 தட்டு தட்டுன்னா தட்டினேன். அப்போ சார் வந்து இப்படி குனிஞ்சு பார், இதுதான் பிரம்ம ரகசியம் அப்படின்னு சொன்னான். ஆ, என்னன்னு புரியல. ஆ, புரியல. ஆனால் தலையில் அப்படி மரம் இது முளைச்ச மாதிரி இருக்குது, ஒரு கொம்பு முளைச்ச கொம்பு முளைச்ச மாதிரி இருக்குது. அது ஆனால் சதையால் ஆனது, சதையால் ஆனது, அதில் முடிச்சு 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 முடிச்சா இருந்தது அந்த சதை முடிச்சு. ஒரு முளை பெருசு இருக்கும். அப்படியா? அப்பா, அந்த முடியல அப்படியே. ஆனால் வெளியில் தெரியல, தெரியாது. ஓப்பன் பண்ணி காமிச்சு சொன்னான். அப்படியா? சார் தலையை தட்டிட்டீங்க. ஊர்கா மிளகா தொட்டுக்கோ, இப்போ அம்மாட்ட போய் இதை இந்த ஊறுகாய் போட்டுக்கோ, மத்தியானம் கிணறங்காய் போடு, இந்த 6 அந்த சுவாமிக்கும் 6 காலம் உனக்கும் 6 காலம். அதனால் சார் வந்து சாப்பிட்டியான்னு என்னை கேட்டதே கிடையாது, 7th காலம் தான் கேட்பேன். சார் இது 4th காலம். சரி, இன்னும் 2 காலம் பாக்கி இருக்கா சுவாமிக்கு அப்படிம்பார். ஆமாம் சார், இன்னும் 2 காலம் பாக்கி இருக்கு சார். நம்ம 6 காலம் முடிஞ்சோன்னு இப்போ பெத்தில இருக்கா அவன் என்ன அப்படி தான் கேட்பான், இது 7th காலம் கொட்டிக்கிற திருவண்ணாட்டில் பெரிய ஒரு திருநெல்வேலி இருக்காரு, நல்ல பெரிய டாக்டர், ஒரு ராஜத்து பைக் வச்சிருக்காரு. எனக்கு அவர் பைக் மூலமா ஃப்ரெண்டு. ஆனால் ஒருத்தவங்க கூட அங்கே அவர் டாக்டரை பார்க்க போக மாட்டான். பாக்கிய தினே டாக்டர் ஒரே கூட்டமாக இருக்கும், கூட்டம்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் இருக்கும். சார்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆதங்கம், இங்கே ஒரு பெரிய நல்ல டாக்டராக இருக்கார், இவருக்கு கூட்டம் போலியே, எல்லோரும் அவருக்கு கூட்டம் போதேன்னு நினச்சிட்டு இருந்து சார்ட்ட சொன்னேன். சார் திடீர்னு மறுநாள் காலையில் எனக்கு உடம்பு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு மாத்திரை ஒன்று வாங்கிட்டு வந்தால் தேவலாம் அப்படின்னா. யார்கிட்ட சார் வாங்கணும்னு? டாக்டர்கிட்ட தான் வாங்கணும்னு. டாக்டர்னோடனே நமக்கு இந்த டாக்டர் தான் ஃபேவரட் டாக்டர், டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துட்டு உடனே சொன்னேன். என்னென்ன நான் செய்வேனோ அதெல்லாம் சொல்லி, சாப்பிட்றது இல்லை போ, என்னென்ன இதெல்லாம் என்னை பற்றி தெரியுமோ எல்லாம் சொல்லி அவர்கிட்ட மாத்திரை கேட்கணும்னு. இங்கேருந்து போய் நான் எல்லாத்தையும் வீரப்பிரதா சாரை பற்றி எல்லாத்தையும் சொல்லி மாத்திரை கேட்டேன். நான் எப்படி மாத்திரை கொடுக்குறது, பார்க்காமலாம் கொடுக்க முடியாது, நான் நேராக வந்து பார்க்குறேன் அப்படின்னா. உடனே பைக்கில் உடனே பைக்கில் வந்துட்டு வந்து பார்த்துட்டு, பெரியவா நான் ஒரு மாத்திரை தரேன், அந்த மாத்திரையினால சௌரியமாகிடுதுன்னு நான் சொல்ல மாட்டேன்,
மாத்திரை ஒன்று தர ஒரு துளி வாயில் போட்டுக்கோ அப்படின்னா. ஏன்னா சார் ஜலம் கொடுக்க மாட்டாரே, வந்தால் வேண்டாம் கொடுத்தோம். மறுநாள் அந்த மாத்திரை என்னைக்கு போட்டாரோ அன்னையிலேருந்து இன்னைய வரையும் அடுத்த ஒரு ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா அவள் அம்மா வாசலில் சேர் போட்டு எங்கள் வீட்டுக்கு யாரும் பேஷண்ட் வராதிங்கன்னு கையெழுத்து கும்பிட்டேன். அவ்வளோ கூட்டம்னா தாங்க முடியாத கூட்டம். இன்றைக்கும் சீரியலில் குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட் நம்பர் ஒன் ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவ்வளோ கூட்டம் அந்த அதே ரகுபதி டாக்டர். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு பையன் ஜோசியர், அவன் உன்ன நவகிரகம் 13 24 சொன்னேன். சார் என் பெரிய ஜோசியர் சார் அவன் அப்படின்னா, அப்படியாப்பா அழிச்சுன்னு வாப்பாண்ணு சார் அழிச்சு போனேன். பெரிய ஜோசியர் சார்னு சொன்னேன், வாசலில் உட்காந்துருந்தா என் ஜாதக நோட்டு எடுத்துன்னு வாப்பாண்ணு. நான் போய் ஜாதக நோட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். இந்த தண்ணி விஷயம் எப்படியோ உலகத்தில் எனக்கு சார் சொன்னாரோ அதுதான் வந்து ஒரு மூடன் ஒன்றும் தெரியாதவன் என்ன சாரோட இது என்ன ஸ்டேஜ் கேஜி இந்த புஸ்தகத்தை பற்றி தெரியாதவன் சார் யாருன்னு தெரியாதவன் மடத்துக்கும் அவருக்கும் சாருக்கு சம்மந்தம்னு தெரியாதவன் அவன் சொன்னான் பாருங்கள் அப்படி நோட்டை அப்படி பெறட்டினான். அங்கே தான் வந்து இந்த கடவுள் தெய்வம்லாம் சாமிலாம் சொல்கிறாளே அது சொல்ல வச்சு தான் என்னங்கிறது ஒரு பெரிய மிராக்கல்னு என்ன உலகத்தில் சாகிற வரையும் எனக்கு ரெண்டு தான் இந்த தண்ணி விஷயம் அந்த பய சொன்ன விஷயம். ஒரு ஈனமான ஒரு பய அப்படி நோட்டை திறந்தோன்னு சொன்னான், மகான்களுக்கு நவகிரகங்கள்லாம் வேலை செய்யாதன்னு மூடி சார் கையில் கொடுத்தான். சார் ஆசீர்வாதம் பண்ண ஜாதகத்தை சாதகமாக சொல்லு அப்படின்னு, இன்றைக்கி 1000 சம்பாதிக்கிறேன் வந்துடுவாங்க இல்லை, ஜாதகத்தை சாதகமாக சொல்லு அப்படின்னு சொன்னான் சார். பெரிய ஜோசியர் ஜோசியர் ஏதோ ஒரு அனுகிரகம் இருந்ததுனால தானே சார் கிட்ட வந்தார். இந்த பாலகுருக்கள் வந்து சார்கிட்ட ரொம்ப பேசுவார், பாலகுருக்கள் ஒருத்தர். நான் தான் சார்கிட்ட அந்த 79 பிறகு நான் கோயிலுக்கே போகிறது இல்லையா, அந்த பாலகுருக்கள் செத்து போய் அப்பா செத்து விட்டான், பூஜைக்கு வழியே கிடையாது, யாருமே பண்ணுறதுக்கு இல்லை. 14 கோயில் மணி அடிக்கணும், டெய்லி காலைல எழுந்திரிச்சு நான் போய் 14 எங்கள் அம்மா நேவேத்தியம் வச்சு கொடுப்பா, 14 கோயிலுக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த 7 இங்கேருந்து சாரோட ஜ நந்தவனத்தில் பூ பறிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ரெகுலர் வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். பூவெல்லாம் அப்படி பறித்து வைப்பேன், தண்ணியை ஒரு கொடுத்த ஊற்றும் சுவாமி நமக்கு ஒன்றும் தெரியாது சாப்பிட்ருணுமே, அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் தெரியாது சார், வேலை ஒன்றும் தண்ணியெல்லாம் சுற்றி காட்டுவோம் அது என்ன நடக்குதுன்னு தெரியாது சார், அதான் சார் பகவான் சாப்பிட்டா இருப்பேன் அப்படின்னு சார் சொன்னேன். அப்புறம் அவள் அம்மா செத்து போயிட்டான், 1.5 40 38 பூஜை பண்ணேன் தொடர்ந்து. உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப மூர்த்தி மாமத்தில் இருக்கிறப்ப ஒரு நாள் காலையில் காலையில் 7:30 ஆரம்பிச்சதுலேருந்து ராத்திரி 7 வரையும் உனக்கு என்னப்பா வேணும் உனக்கு என்னப்பா வேணும்னு ரெக்கார்டிங் வாய்ஸ் மாதிரி கேட்டுகிட்டே இருந்தான். பொழுதுக்கும் கேட்டான் எனக்கு ஒன்று, சரி நம்ம சாமிகிட்ட வரம் கேட்கறதுக்கு நமக்கு என்ன தெரியும், சாமியாக தான் வரம் கொடுக்கணும் தவிர நம்ம கேட்கணும்னா கேட்க விடுமா, எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அப்படி பேசாமல் இருந்தேன். எனக்கு ஒரு கவலை வந்துட்டு சார் செத்து போயிட்டா நம்மள்கிட்ட பேசாட்டினா என்ன பண்ணுறது சார்ட்ட கேட்டேன், நீங்கள் செத்து போயிட்டே என் கனவுல வந்து பேசணும் சார் அப்படின்னு கேட்டேன். நான் பேசுவோம்ப்பா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னால் நீங்கள் பேசுன்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் சரியாக வராது சார் அப்படின்னு, என்ன பண்ணுன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க சார் கையை நீட்டு அப்படின்னு கை நீட்டினா ரெண்டு நிமிடம் சத்தியம் பண்ணி கொடுத்து. இப்போ சார் நேராக வந்து பேசினா கூட எனக்கு அது நம்பிக்கை இருக்காது, சார் சொப்பனத்தில் பேசினா தான் எனக்கு நம்பிக்கை இருக்கும்.